हलो फ्रेंड्स वेलकम टू मै किचन इनकी नम्मलोड किचन बटर नेय एप्पडी नम्म कडैल कडिक्किरद पोलवे मणल मणला सूपरा एप्पडी उरुक्कलाम अप्पडिंगरद पार्क्क पोरोम பாருங்க பார்க்கறதுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு கடையில் கிடைக்கிறது போலவே இருக்கு பாருங்க. சோ இந்த மாதிரி நெய் வந்து கிடைக்கணும் அப்படினா அதுக்கு சில டிப்ஸ் வந்து நான் இந்த வீடியோல கொடுத்திருக்கேன். அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நீங்க நெய் வந்து உருக்கும் போது உங்களுக்கும் இதே போல கடையில் கிடைக்கிற மாதிரியே மணல் மணலா நெய் வந்து கிடைக்கும். வாங்க இத எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க முதல்ல பார்க்கறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போற இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் நீங்க உடனே உடனே பார்க்க முடியும். இதுக்கு நான் ஆவின் பட்டர் தான் எடுத்துர்க்கேன். 500 கிராம் அளவுக்கு எடுத்துர்க்கேன். இந்த மாதிரி ஒரு pan எடுத்துக்கோங்க. pan வந்து ஈரமா இருக்க கூடாது. இத வந்து இப்ப அடுப்புல வச்சாச்சு. pan சூடான பிறகு நம்ம எடுத்த பட்டரை இதல சேர்த்திர வேண்டியதுதான். பாருங்க நம்ம போட்டவனே உருக ஆரம்பிச்சிருச்சு. சோ நம்ம போட்ட பட்டர் வந்து நல்லா உருக ஆரம்பிக்கட்டும். உருகின பிறகு நான் காமிக்கிறேன். பாருங்க இது எந்தல உருகி இருக்குன்னு நம்ம பெரிய அளவுல போட்டோம். 500 கிராம் அளவுக்கு நம்ம பட்டர் சேர்த்திருக்கோம். இதுல பட்டர் வந்து இந்த அளவுக்கு நமக்கு உருகி இருக்கு. இன்னும் நல்லா உருகட்டும். உருகின பிறகு நம்ம பார்க்கலாம். பாருங்க நம்ம போட்ட வெண்ணெய் எல்லாமே சூப்பரா உருகிருச்சு. சோ இது உருக ஆரம்பிச்ச பிறகு நல்லா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிரும். நீங்க அடுப்புக்கு பக்கத்துலயே இருக்கீங்க அப்படினா ஹை फ्लेம்ல வச்சுக்கோங்க. அப்படி இல்லனா நீங்க லோ फ्लेம்ல வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு பதம் மாறாம நெய் வந்து கிடைக்கும். கொஞ்சம் பதம் மாறினாலுமே நெய் வந்து கரிஞ்சி போய்டும், வீணாயிடும். அதனால நீங்க பக்கத்துல இருக்கீங்கனா இந்த மாதிரி ஹை फ्लेம்ல வச்சு கிளறி விடுங்க. அடிக்கடி கிளற கூடாது. அப்பதிகப்பதான் கிளறி விடணும். பாருங்க நம்ம போட்ட நெய் வந்து கொதிச்சு ஓரளவு பபிள்ஸ் வந்து அடங்க ஆரம்பிச்சிருக்கு. இது ரெண்டாவது ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நம்ம போட்டோனே கொதிச்சது இல்லையா, இது ரெண்டாவது ஸ்டேஜில் அந்த பபிள்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள் இது மூணாவது ஸ்டேஜ். பபிள்ஸ் கொஞ்சம் கூட இல்லை பாருங்கள். இது மூணாவது ஸ்டேஜ். பபிள்ஸ் நல்லாவே அடங்கிருச்சு. இப்போ நான் கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க எவ்வளவு பபிள்ஸே இல்லாம இருந்தது திரும்ப கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் அடுத்த ஸ்டேஜ். சோ இந்த ஸ்டேஜ்ல நீங்க கவனமா இருக்கணும். கட்டாயம் லோ फ्लेம்ல வெச்சுக்கோங்க. ஏனா இந்த ஸ்டேஜ்ல ஒரு 1 ல இருந்து 1.5 நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு இந்த மாதிரி நெய் வந்து கிடைச்சிரும். இது எப்படி உங்களுக்கு பக்குவம் பார்க்கணும் அப்படினா அடியில ஒரு மாதிரி பிரவுன் கலர்ல தெரிது பாத்தீங்களா, அதுதான் நமக்கு சரியான பக்குவம். இப்போ அடுப்ப ஆஃப் பண்ணிரலாம். நான் இன்னைக்கு முருங்கக்கீரை வந்து கிடைச்சதுனால அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கட்டாயம் ஈரம் இருக்க கூடாது. அப்புறம் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த தண்ணி எதுக்கு சேக்கறோம் அப்படின்றத நான் சொல்றேன். உங்ககிட்ட முருங்கக்கீரை இல்ல அப்படினா நீங்க கறிவேப்பிலை கூட எடுத்துக்கலாம். நீங்க எது சேக்கறதா இருந்தாலும் கட்டாயம் கழுவி நல்லா ட்ரை பண்ணிட்டு அப்புறமா சேருங்க. பாருங்க நம்ம அடுப்பு ஆஃப் பண்ண பிறகு நெய் வந்து கொதிச்சிட்டே இருக்கு. அடுப்பு ஆன்ல இருக்கும்போது கட்டாயம் இந்த process பண்ணாதீங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச கீரையை வந்து சேர்த்துக்கலாம். கீரை சேர்த்தவனே லைட்டா பொரிய ஆரம்பிக்கும். அதனால பயப்பட வேண்டாம். தேரிக்கலாம் செய்யாது. அதுக்காக தான் நம்ம கீரையை நல்லா ட்ரை பண்ணிட்டு போட்டது. ஈரத்தோட போட்டிங்கனா ரொம்ப தேரிக்க ஆரம்பிச்சிடும். பாருங்க கீரை சேர்த்தாச்சு. இந்த மாதிரி கீரை சேக்கும்போது வீடே மணக்குங்க. நீங்க நெய் ஊர்க்கிறது உங்க தெருவுக்கே கூட தெரியும். அந்த அளவுக்கு வீடு ரொம்ப கமகமான இருக்கும். பாருங்க இப்போ கீரை வந்து சேத்தாச்சு. அடுத்து தண்ணி வந்து தெளிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கை அளவுக்கு தண்ணி தெளிச்சிங்கனா போதும். ஒரே இடத்துல தெளிக்காம கொஞ்சம் பரவலா தெளிச்சி விடுங்க. இது எதுக்கு பண்றோம் அப்படினா இந்த மாதிரி பண்ணும்போது தான் நம்மளோட நெய் வந்து கடையில் கிடைக்கிறது போலவே மணல் மணலா சூப்பரா மலர கிடைக்கும். அதுக்காக தான் இந்த process பண்றோம். இது நல்லா ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு ஒரு ஓரத்துல எடுத்து வச்சிடுங்க. பாருங்க இது நான் ஆறின பிறகு ஒரு டபாக்கு வந்து மாத்திருக்கேன். இதனோட நெய்க்கு இன்னும் அப்புறம் இன்னும் கொஞ்சம் பாதி வந்து நான் ஒரு பாட்டில்லையும் மாத்தி வச்சிருக்கேன். இது இப்போ அடுத்த நாள் நம்ம பார்க்கலாம். பாருங்க நம்ம ஊற்றின நெய் வந்து எப்படி சூப்பராக கிடைச்சிருக்குதுன்னு. கடையில் கிடைக்கிறது போலவே ரொம்பவே அருமையாக கிடைச்சிருக்கு. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன்.
இது ஊத் நீங்கள் நெய் ஊறுக்கின உடனே இந்த மாதிரி கிடைக்காதீங்க. நீங்கள் முதல் நாள் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த நாள் தான் இந்த மாதிரி நமக்கு மலர மலர சூப்பரான ஒரு நெய் கிடைக்கும். பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்ததுன்றதை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கேஜி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.